வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆர்ட் ஸ்கூ இந்த மேரேஜ் மேட்சிங்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது எந்த ராசியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் திருமண வரன் இல்லை திருமண பொருத்தம் இல்லை கல்யாணம் ஆணவங்களாக இருப்பீங்க ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து பொருந்தாத ராசியாக நமக்கு இது பொருந்துமா பொருந்தா அப்புறம் மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பாட்டனை நீங்கள் சூஸ் பண்ணுற போகிறீங்க ஃபியூச்சர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு ராசியாக ஒரு நட்பு நட்சத்திரமாக இருந்தால் சேஃப் சேஃபு ஸோ அதை பற்றி தான் இப்போ க்ளியராக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு எதை அவாய்ட் பண்ணலாம் எதை அவாய்ட் பண்ணிட்டால் ஏன்னா செலக்ட் பண்ணுற சாய்ஸ் வந்து நிறைய இருக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை மட்டும் முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப் அது என்னென்றது டீட்டெயில் பார்ப்போம் லைஃப் ஹொரஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளது கிளிக் பண்ணுங்கள் அதில் உள்ள ஹாரஸ்கோப் அண்ட் அதர் சர்வீசஸை யூஸ் பண்ணிங்க தேங்க் யூ ரிஷபராசி சி ரிஷபராசி வந்து ஒரு ஒரு சுக்கரனுடைய ராசி அழகான ராசி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பொருந்தாத ராசி எனக்கு வாழ்க்கையில் இதை தேர்வு செய்யலைலாம் போதும் அப்படின்னு நம்பினால் என்ன பொதுவாகவே ரிஷபம் வந்து சாத்விகமான ஒரு ராசி தான் அதுலேயும் பர்டிகுலராக அந்த ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணவும் செய்யும் இருந்தாலும் அவாய்டு இது வேண்டாம் இந்த இந்த கல்யாணம் இந்த ராசியில் இருந்தால் வேண்டாம் அப்படின்னா தனுஷ் அவாய்ட் பண்ணலாம் தனுசு ராசியுடைய கொள்கை குணங்கள் அந்த ராசிநாதன் வந்து குரு ஸோ ஏன் ரிஷபம் அண்ட் தனுசு வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு அப்போ குருவும் சுக்ரனும் வந்து நட்பு கிரகங்களான்னு பார்க்கணும் நட்பு கிரகங்கள் கிடையாது இன்னொன்று ரிஷப ராசியிலருந்து தனுசு ராசி எட்டாவது ராசி ஸோ நீங்கள் எட்டாவது ராசியை போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுதான் சந்திராஷ்டமம் உங்கள் மைண்ட் அது டிஸ்டர்ப் பண்ணுது அதே மாதிரி தனுசு ராசிக்கும் அந்த ரிஷபம் வந்து ஒத்துப்போல இது ரெண்டாவது நம்ம தான் அது பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்களும் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய சந்திர அங்காரகன் இருப்பாங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரியிடம் அந்த இடத்துல வந்து மூலம் மெயினாக மூல நட்சத்திரம் டாமினேட் பண்ணோம் அடுத்தது பூராடம் அடுத்தது உத்ராடம் அப்போது ரிஷபத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அங்கேயும் உத்திராடம் இருக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு வீட்லேயும் சூரிய நட்சத்திரம் கனெக்ட் ஆகுது இதான் ஒரு ரீசன் இருக்குது அப்போது ரஜ்ஜு பொறுத்தும் அங்கே வரதில்லை இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து நான் சொல்கிறது என்னென்னா ரிஷபத்துக்கு வேறு ஏதாவது ராசி பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க ஜென்ரலாக தனுசு ராசிக்கு அதிபதி குரு தான் கரெக்டு மீனத்துக்கும் குரு தான அதிபதி அப்போது மீன ராசி மட்டும் பொருந்துமா சி மீனம் வந்து பொருந்தக்கூடிய நல்ல யோகமான ராசி நம்ம எடுத்துக்கலை பட் அட் த சேம் டைம் அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் அது சுத்தமாக பொருந்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அது ராசிநாதன் குருவாக இருந்தாலும் அது காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான பன்னிரெண்டாவது ராசி இன்னொன்று அதுதான் அங்கே தான் சுக்கரன் வந்து உச்சமடைவார் அப்புறம் ரிஷபத்துக்கு அதிபன் சுக்ரன் அவர் உச்சமடையக்கூடிய வீடு தான் மீனம் அப்போ அந்த ராசியை திருமணம் செய்யும்போது அதை பெரிய பகையோ இல்லை பெரிய ஒரு ஒரு மோசமான பலனோ ஏற்படுத்துவது இல்லை இருந்தாலும் பொருந்தாது தான் பட் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும்னு கிடையாது கன்சிடர் பண்ணலாம் யோசிக்கலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் பரவாயில்ல அப்படின்ற திங்க் பண்ணலாம் அடுத்தது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளுடைய லிஸ்டில் ரிஷபம் மோஸ்ட்லி கொஞ்சம் பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அதனால் இப்போ மிதிரம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கடகம் எடுத்தாலும் சரி சிம்மம் கன்னி இந்த பக்கம் வந்து துலாம் ஏன்னா நிறைய பேருக்கு துலாம் ராசியாக கல்யாணம் பண்ணலாமா ஆறாவது ராசியாச்சே பட் அங்கேயும் ராசிநாதன் வந்து சுக்கரன் சி நான் வந்து என்னென்னா டோட்டலாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற நோக்கத்தில் பார்க்கல அப்படி பார்த்தா நிறைய ராசியை நம்ம ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம் பட் பார்க்குற வரைக்கும் என்னன்னா டோட்டலாக ஒத்து வராது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சிங் இல்லை சில பேர் சொல்லுவோம் நாங்கள் தனுசு ரிஷவம் நல்லா வாழ்க்கையை வாழ்கிறோம் அது ரொம்ப ரேர் கேஸ் அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது ஒரு ராசிநாதன் ஒத்து போலன்னா மைண்டு ஒத்து போல பட் மைண்டு ஒத்து போகல அப்படின்னா அந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து பிளானடரி பொசிஷனாக ரொம்ப ஃபேவராக இருந்ததுன்னா ஜென்ரலாகவே ஐடியாலஜி ஒத்து போகும் ஜென்ரலாகவே அந்த விதி வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கூட ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது அப்போது ரிஷபத்துக்கு துலாம் வந்து சாய்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு லாஸ்ட் சான்ஸ் லாஸ்ட் சாய்ஸ் வச்சுக்கலாம் வேறு வழி இல்லை இதான் வரன் வந்திருக்கு இதை நம்ம சாய்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் திங்க் பண்ணலாம் கேன் கன்சிடர் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சுக்கரனுடைய ராசியில் தான் இருக்கீங்க சரி இப்போது மற்ற ராசிகள் எடுத்து பார்த்தோம்னா மகரம் இருக்குது கும்பம் இருக்குது அப்புறம் வந்து மேஷம் இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரிஷபத்துக்கு ஓகே தான் ரஜூ மேட்சிங் பார்த்துக்கணும் அது நம்ம நட்சத்திர வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ரிஷபத்துக்கு அவாய்ட் பண்ணணும் டோட்டல் அவாய்ட் அப்படின்னா தனுசு அது வந்து தேர்வு செய்யாமல் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை வந்து வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணலாம் கமிட்மெண்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தனுசை கொஞ்சம் முடிஞ்சும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி மீனம் அண்டு துலாம் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து என்னென்னா ரிஷபத்துக்கு ரிஷபமே பண்ணலாமா அப்படின்றத கேட்டாங்க தசா சந்தி வராமல் இருந்தால் ஓகே ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் ரோகிணியும் கார்த்திகையும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாலும் ராகு தசை வந்து ஒன்றா சந்திக்க கூடாது அப்படி சந்திச்சுன்னா ராகு தோஷம் இருந்ததுன்னா அது ட்ரபுள் கொடுக்கும் ஒருவேளை தசை சந்திக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்புறம் மூணாவது நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்பாங்க கார்த்திகையில பிறந்து மிருகு பண்ணலாமா அதாவது ஒரு ஆணின் நட்சத்திரம் கார்த்திகையாக இருந்து ஒரு பெண்ணின் நட்சத்திரம் மிருக சிடமாக இருந்தாலும் இல்லை ஒரு பெண்ணின் நட்சத்திரம் கார்த்திகையாக இருந்து ஆணி நட்சத்திரம் மிருகசிடமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு டஃப் சாய்ஸ் தான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஏக ராசி சேம் ராசி சயின்ஸை கல்யாணம் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம் ஈவன் அது சாந்தமான ராசியாக இருந்தாலும் கூட ஒருவேளை வயது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நெருங்குது திசைகளை சந்திக்கலை அப்படின்னா அப்போ இதை வந்து ஒரு சாய்ஸ் யோசிக்கலாம் ஸோ திங்க் பண்ணி செய்யுங்க ரிஷபராசிக்கு அவாய்ட் பண்ணிதெல்லாம் க்ளியராக கொடுத்துருக்கேன் நல்ல யோசித்து வாழ்க்கையை துணையை தேர்வு செஞ்சு முடிவெடுங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த ராசி பொருத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா இப்போ பொருத்தமான ராசி எதுன்னு கேட்டீங்க பட் பொருத்தமான ராசி தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன் எந்தெந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு செஷன் நான் வந்து நட்சத்திரத்துக்கு டீப்பாக இன்னும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போது இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலருக்கு பொருந்தாத ராசி கூட சம்டைம்ஸ் போதுகிற மாதிரி இருக்கும் அது தனிப்பட்ட ஆரோஸ்கோப்புடைய பலனும் ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் குணாதிசயங்கள்லாம் ஒரு ஹாரோஸ்கோப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்க எந்த ராசி கல்யாணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி சில ராசிகள்லாம் உண்டு ப்ளஸ் மீன்ஸ் அந்த பிளான்ட்ரி பொசிஷன் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கலந்து புரிஞ்சுங்க அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் கேட்ட காமனான கேள்விகள்லாம் இருக்குது அது என்னென்னா ரஜ்ஜு முக்கியமாக அப்புறம் வந்து இந்த வசிய பொருத்தம் ஒன்று இருக்குது அது வசியமாக இருந்தால் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுமேன்னு கேட்குறாங்க அப்புறம் பொருத்தத்தை பற்றி ஒரு இது டவுட் இருக்குது இதில் வந்து எப்படிங்க இது கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானு கேசி எல்லா பொருத்தமும் முக்கியம்தான் கணம்னால் என்னென்னா மனித கணம் தேவகணம் ராட்சச கணம் அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது ஒரு மனிதனுடைய அணுகுமுறைகள் மனிதன் மாதிரி அவன் திங்க் பண்ணி செயல்படுவானா ஒரு ராட்சஸன் போல் அதை வேகம் இருக்குமா அதே மாதிரி ஒரு தேவகணம்னா தேவர்கள் போல் அதாவது ரொம்ப சாத்விகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அதோடைய வித்தியாசங்கள் ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டி கேட்டிங்கன்னா அது அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது அதே மாதிரி ரஜ்ஜு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் போயிடும் ஆயில் கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி எல்லா ரஜ்ஜுக்கும் ஆயில் போகணும்னு கிடையாது கழுத்து ரஜினும் ஒன்று இருக்குது தலை ரஜினும் இரண்டு தான் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசப்படுறது அது மற்ற எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறது இல்லை அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த நட்சத்திரங்களுடைய பொருத்தத்தை தின பொருத்தம் ரொம்ப முக்கியமாக ஏன்னா க்ளோஸாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே பொதுவாகவே பெண்ணுடைய நட்சத்திரத்தை வந்து ஆணுடைய நட்சத்திரம் ஏழு அல்லது பதிமூணு நட்சத்திரங்கள் கடந்திருந்தால் நல்லது பதிமூணு கடை தான் ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் ஏழு கடை தான் நல்லது ஸோ இது நட்சத்திரங்கள் அப்போது வந்து ஒரு பொருத்தம் எடுக்கும்போது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும் தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும் தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்க்கணும் அதே மாதிரி ராகுவால் தோஷம் வருதா இல்லை வந்து செவ்வாயால் வருதா இல்லை சனியால் வருதா இல்லை கலசர ஸ்தானமே தோஷம் அடைஞ்சிருக்கா இல்லை குரு சுக்கரன் சுபர்கள் கெட்டு போயிருக்காங்களா இப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும் ஸோ இப்போ நம்ம கொடுத்துற இந்த வீடியோ என்னென்னா எதை வந்து ராசியில் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ராசிங்கிறது எமோஷன் ராசிங்கிறது மைண்டு ஒரு மனிதன் தினமும் சிந்திக்கிறது செயல்படுறது அவன் புரிஞ்சிக்கிறது அவன் யோசிக்கிறது அவன் பழகிறது அவன் அணுகுமுறை செய்கிறது இதுதான் ராசி அப்போது தனக்கு நட்பான ஒரு ராசியை தேர்வு செய்யும்போது வாழ்க்கையை இனிக்கும் தனக்கு நட்பில்லாத ராசியை தேர்வு செய்யும் அந்த வாழ்க்கையில் வந்து சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு அன்ஃபேவராக செலக்ட் பண்ண தான் கருத்து சரி சில பேர் உடனே ஒரு கேள்வி இருக்கும் செலக்ட் பண்ணிட்டோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நீங்கள் சொல்கிற பொருந்தாதலாத ராசியில் தான் லிஸ்ட்டில் வருது உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரன் நான் வந்து ராசி பெண்ணை வந்து நேசிக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் நான் ராசி பெண் எனக்கு வந்து மிதன் ராசி தான் பையன் வந்திருக்கான் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்து சிம்மத்தை வந்து ஏன்னா கடகத்தை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க கும்பமேன் கடகம் மகரமே சிம்மம் இதெல்லாம் பொருந்தாத ராசிகள்னு வச்சிக்கலேன் ஸோ இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பில் அந்த ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு போகும் ஸ்கோர் நல்லா இருந்தால் என்னன்னா மனஸ்தாபங்கள் மன வருத்தங்களோட அனுசரித்து அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் இந்த புரிதலோடு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஒரு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் மேரேஜ் மேட்சிக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணிருக்கோம் அதையும் பயன்படுத்திங்க ப்ளஸ் ஜீட்டில் ஹாரஸ்கோப் மேரேஜ் மேட்சிங்க்கு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரஸ்கோப் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்